இன்னைக்கு நம்ம பேச்சுலர் ஸ்டைலில் நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம், கடுகு, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு தளர்த்தி விட்டு, ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, இரண்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், முருங்கை இருந்தாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சிம்பிளாக தான் சேர்ப்போம். முதல் கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிட்டு கட் பண்ண தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு அப்புறம் நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் கேரட்டை, கட் பண்ண கேரட்டை எடுத்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் கொத்தமல்லி பவுடரை சேர்த்து கொண்டு அதை நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இது நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தனியாக வேக வைத்திருந்த பருப்பை எடுத்து அதில் நன்றாக அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கடைசியில் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை மேலே போட்டு அப்படியே ஒரு 10 நிமிடம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிடம் குளித்து பார்த்தால் சுவையான சாம்பார் ரெடியாகிவிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.